இன்றைய முக்கிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. சுகாதாரத்துறையின் ஒப்புதல் கிடைத்த பிறகு 5 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் வர்ஷா காய்க்வாட் தகவல். கேரளாவில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் 5 மாவட்டங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பொது இடங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வணக்கம், விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 97,67,000 உயர்ந்துள்ள நிலையில் 92,53,000 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போது புதிய பாதிப்பு 40,000 குறைவாகவே உள்ளது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 97,67,000 உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு 97,67,372 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,522 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 412 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 141,772 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 92,53,306 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 37,725 பேர் குணமடைந்துள்ளனர். புதிய பாதிப்புகளை விட குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 372,293 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.45% உள்ளது. குணமடையும் விகிதம் 94.74% உயர்ந்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லி மற்றும் டெல்லி எல்லை பகுதிகளில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு சட்டங்களை திரும்ப பெறுவதற்கு தயாராக இல்லை. விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் சில திருத்தங்களை மட்டுமே செய்ய முன்வந்து உள்ளது. இந்த திருத்தங்கள் தொடர்பான வரைவு அறிக்கை விவசாய சங்க நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த விவசாயிகள் மத்திய அரசின் திருத்தங்களை ஏற்க மறுத்து உள்ளனர். அத்துடன் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாக கூறியுள்ளனர். வரும் 14ம் தேதி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து உள்ளனர். 14ம் தேதி பாஜக அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அதானி மற்றும் அம்பானிக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தையும் புறக்கணிக்க உள்ளதாக விவசாய சங்கங்களின் தலைவர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக ஜியோ சிம் கார்டை புறக்கணிப்பதாக கூறுகின்றனர். அத்துடன் ஜியோ சேவையில் இருந்து மற்ற நிறுவனங்களின் சேவைக்கு மாறும்படி பொதுமக்களை விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டு உள்ளனர். அதானி மற்றும் அம்பானி போன்ற பெருநிறுவன முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய பாஜக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் போராட்டம் நடத்தும் விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் டெல்லியில் 971 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். புதிய நாடாளுமன்றத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படாது என்ற உறுதிமொழியுடன் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டெல்லியில் தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அருகில் புதிய கட்டிடத்தை எழுப்புவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வரும் 2022ம் ஆண்டில் நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதற்கு முன் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி இன்று பகல் 1 மணிக்கு அடிக்கல் நாட்டினார். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் நாட்டின் பன்முகத்தன்மையை
வெளிப்படுத்தும் நோக்கில் அமைய உள்ளது. நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வலிமையுடன் 64,500 சதுர மீட்டர் பரப்பில் கட்டிடம் எழுப்பப்பட உள்ளது. கட்டுமான பணியில் 2,000 பேர் நேரடியாகவும் 9,000 பேர் மறைமுகமாகவும் ஈடுபட உள்ளனர். தரைத்தளம், தரைக்கு கீழே ஒரு தளம், முதல் தளம், இரண்டாம் தளம் என மொத்தம் 4 தளங்களுடன் கட்டப்பட உள்ளது. வெளி தோற்றமும் மொத்த உயரமும் தற்போதைய நாடாளுமன்றத்திற்கு சமமானதாக இருக்கும். காகித பயன்பாட்டுக்கு அவசியமில்லாத வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. நாட்டின் ஜனநாயக பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பெரும் மண்டபம் அமைக்கப்பட உள்ளது. நூலகம், நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான ஓய்வறைகள், நிலை குழுக்களுக்கான அலுவலகங்கள், உணவகம், வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை புதிய கட்டிடத்தில் அமைக்கப்பட உள்ளன. புதிய நாடாளுமன்றத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தை டாடா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது நினைவு கூறத்தக்கது. மாநிலத்தில் அந்தந்த உள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் முடிவின் பேரில் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான பள்ளிகளை கடந்த 23 தேதி முதல் திறந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. அதன்படி 25 மாவட்டங்களில் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. தொடக்க நாட்களில் 3 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். கடந்த வாரம் அது 5 லட்சமாக உயர்ந்தது. இந்நிலையில் 5 முதல் 8 வகுப்புகளை திறப்பது குறித்து பொது சுகாதாரத்துறையுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த துறையின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பள்ளிகள் திறக்கப்படும். குறிப்பாக மும்பை, மும்பை புறநகர், தானே, புனே, நாசிக் உள்ளிட்ட பெரிய நகரங்களில் பொது சுகாதாரத்துறையின் ஒப்புதல் கிடைத்த பிறகே பள்ளிகள் திறக்கப்படும். இதுகுறித்து பெற்றோர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. உள்ளூர் அதிகாரிகளும் பள்ளிகள் திறப்புக்கு முன் ஆசிரியர்களுக்கு கொரோனாவை கண்டறிய RT-PCR பரிசோதனை செய்து வருகிறார்கள் என்று அவர் கூறினார். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் 3 கட்டங்களாக நடக்கிறது. இதில் முதல் கட்ட தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள 395 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 6,911 வார்டுகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. 72.67% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இன்று 2 கட்ட தேர்தல் நடைபெற்றது. கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு மற்றும் வயநாடு ஆகிய 5 மாவட்டங்களில் 451 உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள 8,116 வார்டுகளில் தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் கொரோனா கட்டுப்பாடு விதிகள் முறையாக பின்பற்றப்படும் என்றும் வாக்காளர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மொத்தம் 12,643 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதற்காக பதற்றம் நிறைந்த 473 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. 3வது கட்டமாக மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் 14 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். 16 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 5 கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதனுடன் சேர்த்து உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது. இதில் 4 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்து உள்ளது. இதில் முறையே 51.76%, 48.62%, 50.53%, 50% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இன்று 5 கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. வாக்குச்சாவடிகளில் கொரோனா வழிபாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டன. மதியம் 2 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஜம்முவில் 20 தொகுதிகள், காஷ்மீர் பிராந்தியத்தில் 17 தொகுதிகள் என மொத்தம் 37 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது.
இது தவிர 58 பஞ்சாயத்து தலைவர் 218 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 249 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 827,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்று உள்ளனர். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சீனா உடனான உறவு மிக கடினமான காலகட்டத்தில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோபி இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த இணைய வழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சீனா உடனான உறவு மிக கடினமான காலகட்டத்தில் இருக்கிறது. அதிலும் இந்த ஆண்டு பெரிய அளவில் உறவு சீர்குலைந்துள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் அமைதியை பராமரிப்பதுதான் மற்ற துறைகளில் உறவு வளர்வதற்கு அடிப்படையாக அமையும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. எல்லையில் இதே நிலைமை நீடிப்பதை அனுமதிக்க முடியாது. பல ஆண்டுகளாக சீன உறவில் பிரச்சனைகள் இருந்தாலும் வர்த்தகம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் உறவு வளர்ந்து வந்தது. எல்லையில் அமைதியை பராமரிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. எல்லை பகுதிகளில் இருதரப்பும் பெருமளவு படைகளை குவிக்கக்கூடாது என்று கடந்த 1993 ஆண்டிலிருந்தே ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன. ஆனால் பல்லாயிரக்கணக்கான சீன துருப்புகளை முழு இராணுவ தயார் நிலையுடன் லடாக்கில் உள்ள எல்லைக்கோடு பகுதியில் சீனா குவித்துள்ளது. இதற்கு சீனா 5 முரண்பட்ட விளக்கங்களை அளித்துள்ளது. இது ஒப்பந்தங்களை மீறிய செயல். இதனால் இயல்பாகவே உறவு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் பலியானார்கள். அச்சம்பவம் நமது தேசிய மனநிலையை முற்றிலும் மாற்றிவிட்டது. இந்த உறவை சரி செய்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று அவர் கூறினார். பொது இடங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் பொது இடங்களில் வைஃபை வசதியை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிஎம் வாணி என்ற திட்டத்தின் மூலம் பொது இடங்களில் வைஃபை வசதியை மேம்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை முடிவெடுத்தது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இது குறித்து கூறும்போது, பிஎம் வாணி திட்டத்தின் மூலம் நாட்டில் வைஃபை புரட்சி ஏற்பட உள்ளது. நாடு முழுவதும் 1 கோடி வைஃபை மையங்களை அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொச்சி லட்சத்தீவுகளுக்கு இடையே கடலுக்குள் அடியில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. வணிகர்கள் பணியமர்த்தலை மேற்கொண்டு வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 22,810 ரூபாய் மதிப்பில் புதிய வேலை வாய்ப்பு திட்டம் வகுக்கப்பட்டது. அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 58,50,000 பேர் பயனடைய உள்ளனர் என்றார். உலக அளவில் நடக்கும் சாலை விபத்து இறப்புகளில் இந்தியாவின் பங்கு 11% உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கவலையுடன் தெரிவித்தார். உலக வங்கி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச சாலை பாதுகாப்பு திட்டம் குறித்த காணொலி காட்சி கூட்டத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசும்போது, இந்தியாவில் நடக்கும் சாலை விபத்துகளால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.14% இழப்பு ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 500,000 சாலை விபத்துகள் நிகழ்கின்றன. இதில் 1.5 லட்சம் பேர் பலியாகிறார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பலத்த காயமடைகின்றனர். உலகளாவிய சாலை விபத்துகளால் ஏற்படும் இறப்புகளில் 11% இந்தியாவில் நிகழ்கிறது. மத்திய மாநில அரசுகள் சாலை விபத்துகளை குறைக்க பல தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. கடந்த காலங்களை ஒப்பிடும் போது சாலை விபத்துகள் மற்றும் இறப்பு சதவீதம் 20% அளவிற்கு குறைந்துவிட்டன. விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் மேலும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற முழு நம்பிக்கை உள்ளது. சாலை விபத்துகள் மற்றும் அதனால் ஏற்படும் இறப்புகள் எண்ணிக்கை குறைந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது. திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டம் சாலை விபத்துகளை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து சட்டங்களை மீறுவோருக்கு
இந்த சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். சாலை பாதுகாப்பு மற்றும் தணிக்கை பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன என்றார். குண்டூர் மாவட்டத்தில் உள்ள டோல்கேட் ஊழியர் ஒருவரை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பெண் தலைவர் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள கஜா டோல்கேட்டில் வழக்கம் போல் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது சுங்கச்சாவடியில் ஒரு பாதையில் ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான டி ரேவதி காரில் வந்தார். அவர் சுங்க கட்டணம் செலுத்த மறுத்ததாக கூறப்படுகிறது. சுங்க கட்டணம் செலுத்தாமல் அவரது காரை அனுப்ப முடியாது என ஊழியர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் அவரது கார் செல்ல முயன்ற பாதையை பேரிகார்டு மூலம் அடைத்தனர். இதனால் கோபமடைந்த ரேவதி அந்த பேரிகார்டை அப்புறப்படுத்த முயன்றார். டோல்கேட் ஊழியர் தடுக்க முயன்றும் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் பேரிகார்டை வேகமாக தள்ளிவிட்ட ரேவதி டோல்கேட் ஊழியரின் கன்னத்திலும் மறைந்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோவை ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஷீரடியில் பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவில் உள்ளது. இந்த கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் சார்பில் சமீபத்தில் அறிவிப்பு பலகை ஒன்று கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் நாகரீக ஆடை அல்லது இந்திய பாரம்பரிய உடை அணிந்து கோவிலுக்கு வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருந்தது. இந்த நடவடிக்கைக்கு சமூக ஆர்வலர் திருப்தி தேசாய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டு கோவில் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். அதில் அவர் கோவிலில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை அகற்றவில்லை என்றால் வருகிற 10ஆம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் கோவிலுக்கு வந்து நானே பதாகையை அகற்றுவேன் என கூறினார். மேலும் அவர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு கடிதம் எழுதினார். இந்த நிலையில் ஷீரடி பகுதியின் துணை மண்டல மாஜிஸ்ட்ரேட் கோவிந்த் சிண்டே திருப்தி தேசாய்க்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி நள்ளிரவு வரை அகமது நகர் மாவட்டம் ஷீரடிக்குள் நுழைய வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் இதுவரை ஆந்திரா, ஹரியானா, கோவா உட்பட 9 மாநிலங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு உள்ளன. கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு 2020-2021 மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து 2% அளவுக்கு கூடுதலாக கடன் வாங்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் கடனில் ஒரு பகுதி சேவை துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளது. இதன்படி அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு துறை பொது விநியோகத்துறை ஆகும். இந்த துறைக்கு கூடுதல் கடன் சதவீதத்தில் இருந்து 0.25% ஒதுக்கப்பட்டு உள்ளது. நாட்டில் இதுவரை ஆந்திரா, ஹரியானா, கோவா, கர்நாடகம், கேரளா, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 9 மாநிலங்கள் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளன. இதற்காக இந்த மாநிலங்களுக்கு மொத்தம் ₹25,523 கோடி அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தகவல்களை மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த துறையின் அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ட்விட்டரில் இதை பதிவிட்டுள்ளார். மும்பை திந்தோஷி பகுதியில் போதைப் பொருட்களுடன் 2 நபர்கள் கைது. மும்பை போர்ட் பகுதியில் உள்ள கிதாப் கானா பகுதியில் பயங்கர தீ விபத்து. துளையில் லாரி மற்றும் மாநில கழக பேருந்து மோதிய விபத்தில் நபர் ஒருவர் பலி, 20 பேர் காயம். அகோலாவில் சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலி, 1 காயம். நெடுஞ்சாலை வசாய் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்ற வண்ணம் காணப்பட்டது.
மும்பை அகமதாபாத் நெடுஞ்சாலை வசாய் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து ஊர்ந்து சென்ற வண்ணம் காணப்பட்டது. சாலையில் வாகனங்கள் 2 மணி நேரம் காத்திருந்த வண்ணம் இருந்தது. வசாய் மால்ஜிவாடா பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகனங்களை கண்காணித்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். மும்பை திங்தோஷி பகுதியில் போதைப் பொருட்களுடன் 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோரேகான் கிழக்கு திங்தோஷி சந்தோஷ் நகர் பகுதியில் உள்ள கேரேஜ் ஒன்றில் அதிரடி சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் 56 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 560,000 ரூபாயாகும். கைது செய்யப்பட்ட நபர்களான தபாரக் அமீத், ரியாகாத் அலி ஷேக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை 12வது மண்டல உதவி ஆணையர் டாக்டர் டி எஸ் சுவாமி தெரிவித்தார். கல்யாண் பகுதியில் குப்பை தொட்டி அருகில் கிடந்த குழந்தையை நவநிர்மாண் சேனா பிரமுகர் மீட்டு மருத்துவமனையில் ஒப்படைத்தார். கல்யாண் பகுதியில் குப்பை தொட்டி அருகில் பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டது. அதனை முன்னாள் நவநிர்மாண் சேனா மாநகராட்சி உறுப்பினர் அனந்தா கேக்வாட் உதவியுடன் கல்யாண் ருக்மிணி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருடன் நவநிர்மாண் சேனா கட்சியைச் சேர்ந்த யோகேஷ் கேக்வாட் மற்றும் யோகிதா ஆகியோரும் உடன் சென்றனர். இது தொடர்பாக கல்யாண் கிழக்கு கொல்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை போர்ட் பகுதியில் உள்ள கிதாப் கானாவில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில் பலத்த சேதம் ஏற்பட்டு உள்ளது. மும்பை போர்ட் பகுதியில் உள்ள கிதாப் கானாவில் உணவகம் மற்றும் புத்தக விற்பனை நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சோமயா பவன் என்ற 4 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கட்டிட மேல்மாடியில் இருந்து 30 பேர் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஏனேனும் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மும்பை மேற்கு விரைவு சாலையில் கார் ஒன்று தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டதால் கடும் பரபரப்பு நிலவியது. மும்பை மேற்கு விரைவு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று எதிர்பாராத வகையில் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. கார் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் மற்ற வாகனங்கள் சாலையோரம் சென்ற வண்ணம் காணப்பட்டது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமராவதி நாக்பூர் நெடுஞ்சாலையில் சாலையில் சென்ற கார் ஒன்று தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. அமராவதி நாக்பூர் நெடுஞ்சாலையில் சென்டோலாபூர் பகுதியில் 14 பெண் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற கார் ஒன்று தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த திவாஷா கிராமத்தினர் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. தீ விபத்தில் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. காரை பயணித்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விபத்து குறித்து திவாஷா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டோம்பிவிலி சோனார் பாடா பகுதியில் உள்ள பழைய பொருட்கள் சேமிக்கும் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. டோம்பிவிலி சோனார் பாடா பகுதியில் மாத்ரே காம்பவுண்டில் இயங்கி வந்த பழைய பொருட்கள் சேமிக்கும் கிடங்கு ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் அப்பகுதியில் கடும் புகை மூட்டமாக காணப்பட்டது. தீ விபத்தை தொடர்ந்து கிடங்கில் இருந்த தொழிலாளர்கள் விரைவாக வெளியேறி உயிர் தப்பினர். தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர கடுமையான போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. துலேயில் லாரி மற்றும் மாநில போக்குவரத்து கழக பேருந்து ஆகியன நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 20 பேர் காயமடைந்தனர். துலே மாவட்டம் ஷாக்ரி தாலுகா நிஜாம்பூர் பகுதியில்
லாரி மற்றும் மாநில கழக பேருந்து ஆகியன மோதி விபத்துக்குள்ளானது. நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 15 முதல் 20 பேர் காயமடைந்தனர். விபத்தை தொடர்ந்து சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 மணி நேரத்திற்கு பின்னர் சாலை போக்குவரத்து இயல்பான நிலைக்கு திரும்பியது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டோம்பிவிலி பகுதியில் 2 குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் தாய் மாயமானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்யாண் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்த பாறையின் மீது அழுது கொண்டிருந்த 2 ஆண் குழந்தைகளை பொதுமக்கள் மீட்டனர். இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் குழந்தைகள் அருகிலிருந்த செல்போன் மூலம் குழந்தையின் தந்தை சுப்ரட்டோ சாகு என்ற நபரை கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் 2 நாட்களாக தேடியும் குழந்தைகளின் தாயை கண்டுபிடிக்க முடியவில்லை. தாய் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் பணப்பிரச்சினை காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அகோலாவில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். நபர் ஒருவர் காயமடைந்தார். அகோலா பகுதியில் டாடா சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அகோட் அஞ்சாங்கன் நெடுஞ்சாலை பகுதியில் விபத்து நிகழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்துக்குள்ளான வாகனம் 4 வாகனங்கள் மீது மோதிய நிலையில் கவிழ்ந்து உள்ளது. அப்பகுதியில் செல்லும் பாதசாரிகள் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நரிந்தேர் புரா ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளத்தில் 2 அடி வரை விரிசல் ஏற்பட்டிருந்ததை ரயில் ஓட்டுநர் சரியான நேரத்தில் கண்டதால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் மான்சா மாவட்டத்தில் உள்ள நரிந்தேர் புரா ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளம் 2 அடி வரை சேதமடைந்திருந்தது. இதை அலுவலர்கள் யாரும் கவனிக்காததால் ரயில் சேவை ஏதும் நிறுத்தி வைக்கப்படவில்லை. இந்நிலையில் 0509 என்ற எண் கொண்ட அவாத் அசாம் எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக நரிந்தேர் புரா ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் தண்டவாளம் சேதமடைந்திருப்பதை ரயிலை இயக்கியவர் பார்த்து நிலைமையை சுதாரித்து கொண்டு வண்டியை நிறுத்திவிட்டார். இதையடுத்து ரயில்வே காவல்துறை உள்ளூர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு காவல்துறையினருடன் ரயில்வே தொழில்நுட்ப ஊழியர்களும் விரைந்து வந்தனர். இதையடுத்து தண்டவாள விரிசல் விரைந்து சரி செய்யப்பட்டது. ரயில் ஓட்டுநர் சரியான நேரத்தில் இதை கவனித்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குளிர்காலத்தில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றத்தால் இதுபோன்ற தொழில்நுட்ப சிக்கல் ஏற்படுவது இயல்பு என ரயில்வே அலுவலர் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. சுகாதாரத்துறையின் ஒப்புதல் கிடைத்த பிறகு 5 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் வர்ஷா காய்க்வாட் தகவல். கேரளாவில் 2 கட்ட உள்ளாட்சி தேர்தல் 5 மாவட்டங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பொது இடங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.